தேனி மாவட்ட அதிமுக தன்னை சுய பரிசோதனை செய்து கொண்டிருப்பதாகவும் அமமுக நிர்வாகிகளுடன் பேசி அடுத்த கட்ட முடிவை எடுப்பேன் எனவும் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது முதன்மை செய்தியாளர் விக்னேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். சார் வணக்கம். நேற்றைய தினம் தேனி மாவட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு அதிமுக அமமுக இணைப்புக்கு வழிவகுக்குமா? டிடிவி தினகரனும் சசிகலாவும் அதிமுகவில் சேர்றதுக்கு ஒரு பிள்ளையார் சுழியாக இருக்குமா? அதாவது அந்த கட்சி சுய பரிசோதனையில் ஈடுபட்டிருக்காங்க, ஏன்னா தொடர் தோல்விகளுக்கு அப்புறம் அதில் அந்த தேனி மாவட்டத்தில் அவர் திரு பன்னீர்செல்வம் தலைமையில் கூட்டம் நடந்ததாக சொன்னீங்க. அதுக்கப்புறம் திரு சைதுகானுடைய பேட்டியை தான் நான் பார்த்தேன். நாங்கள்லாம் தீர்மானம் போட்டு திரு பன்னீர்செல்வத்திட்ட கொடுத்துருக்கோம் ஒருங்கிணைப்பாளர்கிட்ட அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் நல்ல முடிவு எடுப்போன்னு சொன்னார்னு தான் நான் தொலைக்காட்சியில் பார்த்தது தான். இப்போ சின்னம்மா வந்து ஏற்கனவே அதிமுக பொதுச் செயலாளராக அவங்க வந்து நீதிமன்றத்தில் அவங்க அதில் வழக்கு தொடர்ந்துட்டுருக்காங்க. இல்லை இணைக்க வேண்டியது அப்படிங்கிறது அவங்கள இணைக்க வேண்டியதுங்கிறது கிடையாது. இவங்களாம் நீக்கினாலும் அது செல்ல பொதுக்குழுவே செல்லாதுன்னு அவங்க இது பண்ணுறாங்க. இன்னொன்று அவங்கள இணைக்கிறது அப்படிங்கிற வார்த்தை சரியான எனக்கு தெரியல சட்டப்படி, ஏன்னா ஆல்ரெடி அவங்களும் அதிமுக தான். பட் அமமுகங்கிற கட்சி தனியாக செயல்படுறோம், எங்களோடு இணையணும் அப்படின்னு அவங்க முடிவெடுத்ததை பற்றி அவங்க தான் நான் தான் சொன்னேன்ல, ஒட்டுமொத்த கட்சியும் ஒரு முடிவுக்கு வந்தால் அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் தொண்டர்களுடைய மனநிலையிலிருந்து அவங்க விருப்பத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து எந்த முடிவும் எடுக்க முடியும். இல்லை நானே எந்த முடிவும் எடுக்க முடியாது. இப்போ இல்லை, நான் 6 மாதத்துக்கு முன்னாடியே இதே முடிவு பேட்டியிலே நான் சொல்லியிருக்கேன், தொடர்ந்து அதை தான் சொல்லிட்டு வரேன். இந்த சட்டமன்ற தேர்தல் தோல்வி, உள்ளாட்சி தேர்தல் தோல்வி தான் இதுக்கான காரணமா, இல்லை உண்மையாகவே மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய விசுவாசிகள் உங்களை இணைக்கணும்னு நினைக்கிறாங்க? எல்லாரும் விசுவாசிகள் தானே. இதில் வந்து இது தொடர் தோல்விகள் காரணமாக இருக்கலாம், கட்சி வலுப்பெறணும், கட்சி தோத்துருக்காது அவங்க தான் சொல்கிறார். நான் பார்த்த வரைக்கும் அதிமுக தோக்குற கட்சி இல்லை, நாங்கள் செய்த இடையில் ஏற்பட்ட பிரச்சனைகளால் தான் தொல்லிவிட்டுருச்சு, அதனால் நாங்கள் அதை சரி செய்துக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. எது இருந்தாலும் திமுகங்கிற தீய சக்தியை எதிர்க்கணும் அப்படிங்கிற முயற்சி இருக்குது, சரியான முயற்சி தான். அதில் வந்து எங்கள் தொண்டர்களுடைய மனநிலை விருப்பம், நிர்வாகிகளுடைய விருப்பத்தை அறிஞ்சு தான் நான் எதுவுமே செயல்பட முடியும். இப்போது திமுக கட்சியை வந்து அகற்றுறது தான் உங்களுடைய நோக்குன்னு சொல்லிருக்கீங்க, அப்போது அதிமுக அமமுக இணைப்புக்கு தயாராக தான் இருக்கா? ஏன்னா ஒன்றிணைந்து செயல்பட்டால் தான் திமுக வீழ்த்த முடியும்னு சொல்லி சையதுகானே சொல்கிறாரு, அதை எப்படி பார்க்க சொல்கிறாரு? எங்கள் தொண்டர் இல்லை, டிடிவி தினகரன் தனிப்பட்ட முடிவு எதுவும் எடுக்க முடியாது. எங்கள் என் கூட 4.5 வருஷமாக என்னோட தோளோடு தோல் நின்று போராடுகின்ற நிர்வாகிகள் தொண்டர்கள் இவங்களுடைய முடிவு தான் என்னோடய முடிவு. நான் தனிப்பட்ட முடிவு இதில் எடுக்க நான் வந்து ஏதோ சமாளிக்கிறதுக்காக சொல்லலை, நான் வெளிப்படையாக சொல்கிறேன். அவங்களுடைய முடிவு என்னவோ அதை தான் நான் செயல்படுத்த முடியும். நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு முதன்முறையாக ஒரு ஆதரவு குரல் தேனி மாவட்டத்தில் எழுந்திருக்கு. எழுந்த குரலோடு சேர்த்து நிறைய மாவட்டங்களில் வந்து எதிர்ப்பு குரலும் எழுந்திருக்கு. ஆதரவு எதிர்ப்பு ஒரு சேர வந்திருக்கு, எப்படி பார்க்குறீங்க? அதான் சொல்கிறேன், அவங்க கட்சி பிரச்சனை, அதில் அவங்க சுய பரிசோதனையில் ஆதரவு ஒரு பக்கம் இந்த முடிவு எடுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அதை வந்து அந்த முடிவுக்கு எதிராக பேசுகிறான். அதெல்லாம் அதெல்லாம் நான் பார்க்கல. என்ன நான் உங்களுக்கு தெரியும், நான் ஆஃபீஸில் இருக்கேன். நான் சொல்கிறது ஒருமித்தமாக அந்த கட்சி முடிவு எடுத்து ஒன்று பண்ணால் தான், ஒட்டுமொத்த கட்சியின் முடிவாக ஒன்று வந்தால் தான் அது வந்து சரியான பாதையில் செல்லும்னு சொல்கிறேன்.